தமிழே, உயிரே, நருந்தேனே, செயலினை, மூச்சினை, உனக்களித்தேனே, நைந்தா எனில் என் வாழ்வும் நைந்து போகும், நன்னிலை எனில் அது உனக்கு மட்டுமா, எனக்கும் தானே. இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் என்னுடைய பணிவான முத்தமிழ் வணக்கங்கள். திருக்குறளை தன் கண்ணெனவும் கருத்தெனவும் கொண்டு நான் இன்று பேச முனைந்துள்ள தலைப்போ திருக்குறளில் மேலாண்மை சிந்தனைகள். திருக்குறள் ஒரு நீதி நூல் மட்டுமன்று, அது ஒரு வாழ்விய நூல் எனவும் போற்றப்படுகிறது. திருக்குறள் காலத்தால் முற்பட்டது எனினும் திருக்குறளைப் போல வேறு எந்நூலும் மொழிபெயர்க்கப்படவில்லை. திருக்குறள் பழந்தமிழை தழுவியது மட்டுமல்லாமல் அறிவியல் மொழி என்பதை மெய்ப்பிப்பதற்காக திருக்குறளில் உள்ள அறிவியல் நெறிமுறைகளை இன்றும் நாம் பின்பற்றுகின்றோம் என்பதை மறந்திடும். ஈரடிகளில் உலக தத்துவங்களை அடக்கி மக்களுக்கு உணர்த்தியதோடு தமிழுக்கென்று உயர்ந்த நிலையை அடைய செய்தவர் திருவள்ளுவப்பெருமான். திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த ஜியு போப் அவர்கள், உலகில் உள்ள பொருள்கள் எல்லாம் மாறுகின்றன, மறைகின்றன. உலகில் உள்ள பொருள்கள் எல்லாம் ஒரு நாள் மாறுகின்றன, மறைகின்றன. ஆனால் இவ்வுலகம் உள்ளவரை திருவள்ளுவரின் புகழ் ஒலித்துக் கொண்டே இருக்கும் என்று திருவள்ளுவரை போற்றி புகழ்ந்துள்ளார். இதற்கு அடுத்தபடியாக ஔவையாரின் வாய்மொழிக்கேற்ப தேவர் குறளும் திருநாள் மறைமுடியும் மூவர் தமிழும் முனிமொழியும் கோவை திருவாசகமும் திருமூலர் சொல்லும் முருவாசகம் என்றனர் என்று திருவள்ளுவரை போற்றி புகழ்ந்துள்ளார். அடுத்தபடியாக வைரமுத்துவின் கூற்றின்படி தமிழரின் அடையாளமான லெமோரியா நிலம் இன்று நமக்கில்லை. உணவு உடை அடையாளமும் இல்லை. நமக்கென்று இரண்டே அடையாளம் ஒன்றது, தமிழ் என்ற மொழி அடையாளமும் திருக்குறள் என்ற அறிவு அடையாளமும் என்று கூறியிருந்தார். ஆனால் இன்றோ தமிழை தகர்த்துவிட்டு அங்கு வேறு மொழியை திணிக்க விரும்புவது நியாயமா? திருக்குறளில் மேலாண்மை. மேலாண்மை என்பது ஒரு அமைப்போ ஒரு குழுவோ சேர்ந்து செயல்படுவது மட்டுமல்லாமல் ஒரு தனிநபரோ ஒரு குழு சார்ந்த தனிநபர்களோ நிறுவனத்தின் வளர்ச்சியை கருத்தில் கொண்டு ஆய்ந்தறிந்து செயல்படுவதும் மேலாண்மையாகும். ஏனென்றால் ஒரு தனி மனித ஒழுக்கமே சமுதாய ஒழுக்கத்திற்கு அடிப்படையாகும். இதனை திருவள்ளுவர் தன் குறளில் ஈஞ்சான் பசி காண்பான் ஆயினும் செய்யற்க சான்றோன் பழிக்கும் வினை. தனி மனிதன் தன் தாய்க்கு தரும் முக்கியத்துவம் மட்டுமல்லாமல் சமுதாய நலனிலும் கருத்துள்ளவனாக இருக்க வேண்டும் என்பதை எடுத்துரைத்துள்ளார். ஒருவன் தனி மனித ஒழுக்கத்தை கடைபிடித்தால் மட்டும் போதுமா? வாழ்வின் அறத்தையும் கடைபிடிக்க வேண்டும். அதற்கு இணங்காக திருவள்ளுவர் தன் குறளில் நன்றே தரினும் நடுவிகந்தாம் ஆக்கத்தை அன்றே ஒழிய விடல். இதில் ஒருவன் தன் செல்வத்தை எப்படி ஈட்ட வேண்டும்? செல்வம் அறத்தால் மட்டுமே ஈட்டுபவையாக இருக்க வேண்டும் என்று திருவள்ளுவர் உணர்த்தியுள்ளார். ஒருவன் அறத்தால் நீண்ட செல்வம் மட்டும் இருந்தால் போதுமா? அதனை எப்படி முறையாக நல்வழியில் பயன்படுத்துவது என்றும் வள்ளுவர் கூறியிருக்கிறார். இயற்றலும் மீட்டலும் காத்தலும் காத்த வகுத்ததும் வல்லது உர அரசு என்று குறைவாக செலவு குறை வரவு அதிகமாக இருந்தாலும் செலவினம் அதைவிட பெருகிவிடக் கூடாது என்று அழகாக செலவினத்தை எடுத்துரைத்துள்ளார். அதுக்கு அடுத்தபடியாக எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு. நல்ல மேலாண்மை என்பது செய்யும் செயலின் நன்மை தீமையை ஆராய்ந்து திட்டமிடுதலாகும். முதலில் தொடங்கிவிட்டு பின்பு திட்டமிட்டுக் கொள்ளலாம் என்று எண்ணினால் அது இழப்பை ஏற்படுத்தும் என்று தன் குறளில் அழகாக எடுத்துரைத்துள்ளார். அதன் பிறகு தன் குறளில் எப்படி ஒருவன் தனி மனித ஒருவன் மன உறுதியோடு இருக்க வேண்டும் என்பதையும் திருவள்ளுவர் கூறியுள்ளார். மதிநுட்பம் நூலோடு உடையார்க்கு அதிநுட்பம் யாவுல முன் நிற்பவை என்று
ஒருவன் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அவன் மன உறுதியோடு போராட வேண்டும் என்று இக்குறளில் உணர்த்தியுள்ளார். மன உறுதி மட்டும் ஒருவனுக்கு இருந்தால் போதுமா? அதனை எப்படி நுண்ணறிவோடு கையாள வேண்டும் என்பதையும் கூறியுள்ளார். பீலிபை சாகாடும் மச்சிரும் அப்பண்டம் சால மிகுத்து பெயன். ஒரு மயிலிறகானது அதிகமாக வண்டியில் ஏற்றும் போது எப்படி அச்சாணி முறிந்து விழுந்து விடுமோ, அதுபோல் தன் பலத்தை மிகுதியாக பயன்படுத்தினாலும் வாய்ப்புகளை தேவைக்கு அதிகமாக உருவாக்கி கொண்டாலும் பணியின் தரம் குறைந்து போகும் என்று தன் திருக்குறளில் அழகாக எடுத்துரைத்துள்ளார். அடுத்தபடியாக இவையெல்லாம் உள்ளவன் குறிக்கோளோடு வாழ வேண்டும் எப்படி என்பதை திருவள்ளுவர் கூறியுள்ளார். காணமுயல் எய்த அம்பினில் யானை பிழைத்த வேல் எய்ந்தல் இனிது. காட்டு முயலை குறித்தப்பாமல் வீழ்த்திய அம்பை கையால் ஏந்துவதை விட யானை மேல்பட்டு தவறிய வேலை ஏந்துதல் மிகச்சிறந்ததாகும். நீ உன் இலக்கை அடையாவிட்டாலும் உன் குறிக்கோள் உயர்ந்ததாகவே இருக்க வேண்டும் என்று திருவள்ளுவர் கூறியுள்ளார். திருக்குறள் போல் வேறு ஒப்பற்ற நூல் எங்கும் இல்லை. அல்ல அல்ல வரும் அச்சய பாத்திரம் போல் படிக்க படிக்க வரும் கருத்துக்கள் வரும் கருத்து சுரங்கம். இதனை திருக்குறளில் கூறுவது போல் தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தர்க்கு கச்சனை தூறும் அறிவு. திருக்குறளையும் வள்ளுவரையும் போற்றி புகழ வயதில்லை என்றாலும் வணங்கி மகிழ்கிறேன் என்று கூறி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.